வணக்கம். 2019 மே மாதம் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுப்பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, மேஜர் பிளானட்டரி பொசிஷன் பார்க்குறோம். உங்கள் லக்னத்தில் சனிக்கேது, நான்காம் இடத்துல சுக்கரன் புதன், ஐந்தாம் இடத்துல செவ்வாய், ஆறாம் இடத்துல சூரியன், ஏழாம் இடத்துல ராகு, பன்னிரெண்டாம் இடத்துல குரு, சுமாரான பலன்னு தான் சொல்லணும். உங்கள் லக்னாதிபதி குரு 12 இருக்கார். நீங்கள் மூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, அல்லது எதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம். இந்த மாதம் எதிர்பாராத ஒரு ஜேர்னி உங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாம் அதிபதியாக சனி உங்கள் லக்னத்திலே இருக்கார். அவரோட கேது பகவான், வருமானம் உண்டு, அதுக்கு தந்த செலவினங்கள் உண்டு, கையில் பணம் தனம் பொருள் இருக்குது. அதே சமயத்தில் அதில் எண்பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலங்களும் இருக்குது. மூணாம் அதிபதியாக சனி அவர் லக்னத்தில் இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்க்கறதுக்கு இறைவன் இந்த மாதம் உங்களுக்கு யாரை அனுப்புவார். அதே சமயத்தில் நெருங்கிய உறவினர்களால் மன வருத்தங்கள் வேதனைகள் ஏற்பட்டு விலகும். நான்காம் அதிபதியாக குரு 12 இருக்கார். இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, ஒரு சிலருக்கு வட்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் சிறப்பாக இல்லை. ஐந்தாம் இடத்துல செவ்வாய், ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன், ரேஸ் லாட்ரி எல்லாம் பார்த்து பண்ணணும். பெருசாக ஒன்றும் இன்கம் இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம், பெயர் புகழ் உண்டு. நார்மலான வருமானம் தான் இருக்கும். பாலிட்டிக்ஸ் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இந்த மாதம். ஆறாம் இடத்துல சூரியன், இது வரைக்கும் வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், கிடைக்கிற வேலையும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இருக்குது. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைவர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஏழாம் இடத்துல ராகு பகவான், ஸோ டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு, டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் நார்மலாக இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சுமார். மூணாம் அதிபதியாக சனி பகவான், சிறு தொழில் சுய தொழில் நார்மலாக இருக்குது. குறிப்பாக ஏஜென்சி, ஐடி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், ரியல் எஸ்டேட் நார்மலாக இருந்துகிட்ருக்கோம். ஒன்பதாம் அதிபதி சூரியன் 6 இருக்கார். ஒரு சிலருக்கு ஹையர் எஜுகேஷன் உண்டு, ஆன்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. பத்தாம் அதிபதி புதன் 4 இடத்துல, வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், கவனமாக இருங்க. 11 அதிபதியாக சுக்கரன், அவர் 4 இடத்துல, அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதங்கள் இருக்குது. 12 அதிபதி செவ்வாய் 5 கோச்சாரத்தில், 12 இடத்துல குரு, குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். ஒரு சிலருக்கு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பிரயாணங்கள் அவர்கள் போவதற்கான வாய்ப்பு. குழந்தைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம், இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. 12 குரு, சுப விரயம் பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அணங்கி வாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடைய வழிபாடு இன்னுமே நற்பலன்களை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.